வணக்கம் மாணவர்களே, தமிழில் பைந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது நம்மளுக்கு. அந்த புக்கில் உள்ள மொதல் சாப்டர் என்னென்னா தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் என நான்கு வகைப்படும். உயிரெழுத்துக்கள் எத்தனைனா 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. இது வந்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்லிக் கொடுத்தேன்? 12. இது என்ன எழுத்துனா, 3 புள்ளி குத்திருக்காங்க பார்த்தீங்களா, இதான் என்ன எழுத்துனா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து எத்தனைனா 1. இந்த ஆயுத எழுத்து கேடயத்தில் உள்ள 3 புள்ளிகளை போல் இவ்வெழுத்து அமைந்து உள்ளதால் இதற்கு ஆயுத எழுத்து என்னும் பெயர் வந்தது. இந்த எழுத்து வந்து தனித்து வராது, சொல்லின் இடையே தான் வரும். இந்த எழுத்து எப்படி வராது? தனித்து வராது, சொல்லின் இடையே வரும். இது வந்து மெய் எழுத்துக்கள். இது என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு எழுத்து மேலே புள்ளி குத்திருக்கும், அந்த எழுத்துக்களில் என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வருவது தான் உயிர்மை எழுத்துக்கள். உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வருவது தான் உயிர்மை எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னா, இந்த உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து, இந்த எல்லா எழுத்தையும் சேர்த்தோம்னா 247 எழுத்துக்கள் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னதுன்னா தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதை வந்து 3 பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய் எழுத்துன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த உயிர் எழுத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, குறில் நெடில். எப்படி பிரிச்சிருக்காங்க? குறில் நெடில். குறுகிய ஓசையுடையது வந்து குறில் எழுத்துக்கள். நெடிய நீட்டி ஒழிக்கிற சொல்லல என்னது? நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் அது என்னதுன்னா, அஇஉஏஓ. நெடில் எழுத்துக்கள்னால் என்னதுன்னா, நீட்டி ஒழிப்போம்ல, ஆஇஉஏஐஓ அவ், அதெல்லாம் என்ன எழுத்துக்கள்னா நெடில் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை பற்றி நான் என்ன செஞ்சு சொல்லிக் கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்படி 3 புள்ளி மாதிரி குத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எதுன்னு சொல்லிக் கொடுத்தேன்? 18. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சிருக்காங்க. இந்த வல்லினம் என்றால் என்னென்னா, வலிய ஓசை உடையவை யாதலால் இப்பெயர் பெற்றன. இவற்றை வலி, வன்மை, வன்கணம் என்னும் பெயர்களாலும் அழைப்பது உண்டு. வல்லென்று இசைப்பதாலும், வல் என்ற தலைவலியால் பிறப்பதாலும் வல்லெழுத்து எனப்பட்டது. வல்லினம் எழுத்துக்கள்லாம் என்னதுன்னா, இக், இச், இட், இத், இப், இர். இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? வல்லினம் எழுத்துக்கள். அடுத்தது மெல்லினம். மெல்லினம் என்றால் என்ன அப்படின்னா, மெல்லிய ஓசை உடையவை ஆதலால் இப்பெயர் பெற்றன. இவற்றை மெலி, மென்மை, மென்கணம் என்னும் பெயர்களாலும் அழைப்பது உண்டு. மெல்லென்று இசைப்பதாலும், மெல் என்ற மூக்கின் வழியாய் பிறப்பதாலும் மெல்லெழுத்து எனப்பட்டது. அந்த மெல்லினம் எழுத்துக்கள் என்னதுன்னா, இங், இன், இஞ்ச்,
இன் இம் இன். நெக்ஸ்ட் இடையினம். அந்த இடையின எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் என்ன செய்யும், இடையில வரும், அதனால் இது இடையினம். ஈ இர் இல் இவ் இல். இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்மா, தமிழ் எழுத்துக்கள். அடுத்தது இலக்கணம். நம் கருத்தை பிறருக்கு தெரியப்படுத்த உதவுவதே மொழியாகும். இம்மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். முதல்ல எழுத்துக்கள், எழுத்திலக்கணம், எழுத்துக்களின் பிறப்பை கூறுவது. இதில் என்ன கூறியிருப்பாங்கன்னா, எழுத்துக்களின் பிறப்பை கூறுவது எழுத்திலக்கணம். அடுத்தது சொல்லி இலக்கணம், சொல்லின் வகைகளை விளக்குவது சொல்லி இலக்கணம். பொருள் இலக்கணம், இதில் என்ன கூறியிருப்பாங்கன்னா, அகப்பொருள் புறப்பொருள் பற்றி கூறியிருப்பது பொருள் இலக்கணம். யாப்பிலக்கணம், யாப்புனாலே செய்யுள், இந்த செய்யலை பற்றி கூறியிருப்பது யாப்பிலக்கணம். அணி இலக்கணம், செய்யுளின் அழகை பற்றி கூறுவது அணி இலக்கணம் ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன்.